வணக்கம் நண்பர்களே, உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நாம் இன்றைக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி கேட்க போகிறோம். ஒரு 10 நண்பர்கள் சேர்ந்து ஒரு பெரிய மலைக்கு வந்து ட்ரெக்கிங் போனாங்க. போயிட்டே இருந்தாங்க, இருட்டிருச்சு, சரி ஒரு இடத்துல உட்காந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. ஸோ ஒருத்தர் எல்லாரோட இதுவும் அரிசி இதெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டாம், ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு அரிசி வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அப்போனா எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணால், ஒரு மண்பானை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட ஒரு அளவு பவுல் வந்து அரிசி மட்டும் கொட்டிடுங்க, அப்படின்னா எல்லோரும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அப்போ என்னச்சு, முதல்ல வந்தவர் நினச்சார், பின்னாடி ஒரு 9 பேர் வந்து அரிசி தான் கொட்ட போகிறாங்க, நான் மட்டும் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கல் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கல்லை மட்டும் கொஞ்சம் சுரமாக கொட்டிட்டு போயிட்டார். அடுத்து செகண்டாக வந்தவர் என்ன பண்ணார், முன்னாடி போனவர் கண்டிப்பாக வந்து அரிசி தான் போட்டிருப்பார், பின்னாடி வர 8 பேர் வந்து அரிசி தான் போட போகிறோம், நான் மட்டும் கொஞ்சமாக கல் கொட்டுறதுனால யாருக்கு தெரிய போதும் அப்படின்னு அவரும் வந்து கல் கொட்டிட்டு அவரும் போயிட்டார். 3வது வந்தவர் அதே பண்ணியிருக்காரு. 10வது வந்தவர்கள் கடையில் அவர் என்ன நினச்சிருக்காரு, முன்னாடி இருக்க 9 பேர் வந்து அரிசி தான் போட்டிருக்க போகிறாங்க, நான் மட்டும் கல் போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பவுலில் வந்து கல் அளந்து கொட்டிட்டு போயிட்டார். இப்போது பயங்கரமாக கிண்டி எடுத்து வச்சு பார்த்தா கம்ப்ளீட்டாக இருக்குன்னா கல் மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த டீமில் இருக்க யாருமே வந்து இன்டிகிரேட் இல்லை, ஆனால் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் இல்லை. ஒரு டீமில் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க, நான் ஏன் கரெக்டாக இருக்கணும், அவங்க தப்பு பண்ணுறாங்க, நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் மற்றவங்கள சார்ந்து இருந்தோ இல்லை மற்றவங்களை குறை செய்கிறது மூலமாக நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி நம்ம சுய ஒழுக்கம் இல்லாமல் செயல்படுறது நமக்கும் கெட்ட பேர், நம்மளோட ஒட்டுமொத்த டீமுக்குமே கெட்ட பேர். இதனால் எந்த காமன் அப்ஜெக்டிவ்னால வந்து நம்ம செயல்படுறோமோ, ஒரு ஆர்கனைசேஷன் செயல்படுதோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகவே ஆகும். எனவே ஒரு டீமில் ஒரு ஒர்க் கொடுத்தோம், அதாவது ரூல் அலோகேஷன் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒர்க் இவர் தான் செய்யணும், இந்த ஒர்க் இதான் பண்ண, அந்த கிளாரிட்டி சொல்லும்போது அது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன், அவங்க பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சார்ந்திருந்து அந்த வேலை யாருமே செய்யாமல் வந்து வீணாக போகுது அப்படின்னா அது அந்த ஆர்கனைசேஷனுக்கு கெடுதல் இல்லையா, அந்த டீமோட ஒட்டுமொத்த மாரலையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா சரியான டீம் மெம்பரை சூஸ் பண்ணணும். மற்றவங்க செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம எந்த காலகட்டத்துலேயும் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதோ தவறாக செய்வதோ கூடாது. அதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனவே ஒரு டீம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த காலகட்டத்திலையும் தப்பு செய்யாதீங்க. அப்படி ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் சரி பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் எதிர்த்து பேச செய்யுங்க. ஏன்னா அந்த டீமே வந்து ஃபெயிலியர் ஆனிச்சுனா அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு சேர்ந்து தான், அந்த டீமே இல்லைனா அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் தான் போக போகுது. ஸோ சம்படிஸ் பிஸ்னஸ் கோயிங் டு பி நோபடி பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, யாராவது செஞ்சுருவாங்க அப்படின்னா யாருமே செய்ய மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு கொடுத்தப்பட்ட ரோலை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, தவறாக செய்கிறவங்கள்ட்ட பேசி புரிய வைங்க. ஏன்னா ஒரு டீம்ன்றது ஃபங்க்ஷன் ஆனது, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆனால் தான் எல்லாருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க செய்யும். இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.